வந்திருக்கிற கேள்வி மதம் என்றால் என்ன இதுதான் முதல் கேள்வியா வந்திருக்கு இன்னைக்கு மதம் ரிலிஜியன் வாட் இஸ் ரிலிஜியன் வாட் இஸ் மதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க மதம் என்றால் என்ன முதல்ல வந்து தமிழ் டிக்ஷனரி தமிழ் சொல் அகராதி தமிழ் மொழி அகராதி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதம் மதம்னா அறிவு கருத்து சன்மதம் கொழுப்பு சந்தோஷம் சமயம் சம்மதம் செருக்கு அப்படின்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் இது கூட வருது நோக்கம் பெருமை பைத்தியம் பைத்தியம் கூட மதம் மதம்ன்ற வார்த்தைக்குள்ளே வருது இதுலேயுமே ஒரு வேகம் எடுத்ததுன்னா உணர்ச்சி அதை சொல்கிறாங்க அப்படி அறிவுலையும் வேகம் எடுத்ததுன்னா உணர்ச்சி மயமாகுது இல்லைங்களா அது மதம் ஆயிடுது அதாவது கருத்தெல்லாம் வந்து மதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் போதனை மதாளிப்பு மாயையாக்கி மாயை ஆக்கை பதினெண் குற்றத்துள் ஒன்று யானையினுடைய மதம் வலி விகாரம் எட்டினும் ஒன்று விருப்பம் அப்புறம் வெறி வல்லி நரா போட்ட வெறி இந்த ரீக்கு உண்டு அர்த்தமே கிடையாது வெறி வெறி ஏறுறதுன்றாங்க பாருங்க அதாவது என்ன ஏதோ ஒன்று நம்ம உள்ள இருக்கிற அகந்தை புத்தி மனம் இது மூணுத்தையும் பற்றிச்சுன்னா கருத்தா பற்றிச்சுனாலும் உணர்ச்சியா பற்றிச்சுனாலும் வடிவம் எடுத்ததுன்னா அது மதம் கொள்கை கருத்து இதெல்லாம் இது வந்து தமிழ் டிக்ஷனரியில பார்த்தோம் இப்போ வந்து சமஸ்கிருத டிக்ஷனரி சமஸ்கிருத தமிழ் ஆங்கில கோஷக ஆங்கில கோஷக இது வந்து டிக்ஷனரி இதுல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் மத வெறும் மத அப்படின்ற வார்த்தைக்கு அது வந்து வினை உரிச்சொல்லா கொடுத்துருக்காங்க சமஸ்கிருதத்துல நினைக்கப்பட்ட கருதப்பட்ட மதிக்கப்பட்ட நினைக்கப்பட்டக்கு தாட்டு கருதப்பட்டக்கு கன்சிடர்டு மதிக்கப்பட்டக்கு ரெஸ்பெக்டட் இது வந்து மத அப்புறம் அடுத்த வார்த்தையே வந்து மதம் இந்த வார்த்தை வருது மத்தம்னு வருது ஏன்னா சமஸ்கிருதத்தில் நாலு தா இருக்கு நம்ம மதம் மதம்னு உச்சரிக்கிறோம் மதம் இல்லை மதம் ஆக்சுவலாக ஸோ மதம் மதம்ல இது வந்து அங்கே வந்து சமஸ்கிருதத்தில் ஆண் பால் பெண் பால் நடுவில் ஒரு பால் வருது நபும்சகம்னு ஒன்று வருது நபும்சகலிங்கம் அப்படின்னு வருது அக்ரிணைக்கெல்லாம் ஒரு பால் அங்கே ஜெண்டர் நபும்சகலிங்கம் ஆண் பால் பெண் பால் நபும்சகலிங்க பால் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு அதில் வந்து மதம்ன்ற வார்த்தை வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அர்த்தம் எண்ணம் கருத்து மதிப்பு நம்பிக்கை கொள்கை முடிவு மதம் அறிவு மதம் அறிவு எல்லாமே வருது எண்ணம் கருத்து மதிப்பு நம்பிக்கை கொள்கை முடிவு மதம் அறிவு எல்லாம் நவுன் தாட்டு ஐடியா ஒப்பீனியன் பிலீஃப் ரிலிஜியன் நாலேஜ் சரிங்களா இப்ப வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இதுல மாத்திரம் சேர்த்துருக்கோம் இதுல மேலான விஷயங்கள்னு நம்ம தனியா ஒதுக்கிட்டோம் எதை நம்ம ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற சொரூபத்தை அதை தான் வந்து மகான்கள் எல்லாரும் மதத்து மகான்கள் கூட அதை தான் உணர்ந்திருக்காங்க ஆனா பின் வந்தவர்களுக்கு அது ஒரு ஊடகமா மனத்துக்குள்ள நினைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எண்ணுவதற்கும் கொள்கையா சித்தாந்தங்களா அதை செயலாக்கம் பண்றதுக்கு வெளியில அமைப்புகள் இதெல்லாம் அப்படியெல்லாம் வந்தது ஆனா உள்கடந்த பொருளை இப்படி எல்லாம் வந்து எல்லா மதங்களும் பண்ணியிருக்கு இந்துன்றது மதமே இல்லை இந்த மாதிரி வந்து அது ஒரு நினைப்பு இல்லை இந்து மதம்ன்றது ஒரு நினைப்பு இல்லை யாரையாவது போய் கேட்டா அவன் இங்க வந்து முக்கியமா இந்தியாவில் யாரை கேட்டாலும் வந்து ஐஎம்ஏ ஹிந்துன்னுலாம் ஆரம்பிக்க மாட்டான் மை நேம் இஸ் சோன் சோ ஐஎம்ஏ ஹிந்துன்னுலாம் ஆரம்பிக்க மாட்டான் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு அடிப்படை ஆதாரமா ஒரு பொருள் இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கோவிலுக்கு கூட போக மாட்டாங்க தினம் தினம் போகணுன்ற அவசியமும் இல்லை இது வந்து ஒரு மதம்னா என்ன ஒரு உணர்ச்சியின்
மேலிட்ட நம்பிக்கையை எண்ணங்களாக மாற்றி உள்ளுக்குள்ளேயே அதற்கு பலவிதமான சடங்குகள் ஆச்சாரங்கள் வெளி செயல்களெல்லாம் செய்யறதெல்லாம் நினைச்சு என்னத்தை உணர்ந்தாங்கன்றதனுடைய அடிப்படை ஒன்று இருக்கு. அதில் உணர்ந்தவர்களெல்லாம் வந்து இதை ஆக்கவில்லை. இயேசுவானவர் வந்து கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்தினுடைய ஃபாலோயர் கிடையாது. அதே போலதான் ப்ராஃபெட் முகமெடும் மொழியை வச்சு சொல்லலாம். ஆனா அவர் வந்து மதமான்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி மதமாக முடியும்? கிருஷ்ணர் வந்து இந்து இல்ல, ஆன்மஞானம் உள்ள சொரூபத்தை பார்த்தவர். ராமபிரான் உள்ளுக்குள்ள ஞான வேட்கை கொண்டு தன்னை அறிந்து 11-12 வயசுக்கு உணர்ந்தவர். உணர்ந்த பொருளை இந்துன்னு சொல்லி அவர் ராஜ்யம் நடத்தல. ராமருடைய ராஜ்யம் ராமராஜ்யம், அது ஹிந்து ராஜ்யம் அல்ல. இந்துன்றவன் யாரு? ஒரு பொருள் இருக்குன்ற நம்பிக்கையை உடையவன். அதனால தன்னுடைய வாழ்க்கை முறையில எந்த சடங்கு ஆச்சாரங்களுக்கும் அவன் ஆட்பட்டவன் கிடையாது. சுதந்திரத்தை பரிபூர்ணமாக அனுபவிப்பவன். இதுதான் மதம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம். மதம்னா என்ன? ஒரு உணர்ச்சி மேல் எழுந்த ஏதோ ஏதோ விதமான தன்மைகளை கருதுவது, கொள்கைகளாக வைத்துக் கொள்வது, சித்தாந்தமாக அனுசரிப்பது. அது கூட வந்து ரிலிஜியன் போது வந்து அது வந்து கடவுள் சம்பந்தப்பட்டதுன்ற மாதிரி ஆயிடுச்சே தவிர, ஒரு வியாபாரம் பண்றவர் சொல்லுவார் இந்த மாதிரி, எனக்கு மாசம் ஆனா எனக்கு 2 லட்சம் ரூபாய் நிகரமா ப்ராஃபிட் வரணும்பா, நான் இன்னைக்கு கடைக்கு போறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபாய் நிகர லாபம் வரணும். முதல்ல வந்த லாபம் செலவுகளை அடைக்கினது. சே 5000 ரூபாய் எனக்கு மொத்த ப்ராஃபிட் வந்தது, கிராஸ் ப்ராஃபிட் வந்தது, அதுல 2000 ரூபாய் செலவு போச்சு, நிகர லாபம் எனக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். ரிலிஜியஸா நான் எதுக்கு பிசினஸ் பண்றேன்னா, நான் போனேன்னாலே ரிலிஜியஸா எனக்கு ஒரு 3000 ரூபாய் நான் பார்க்காம வரமாட்டேன். நான் எங்க அப்பா வயசானவர், உடம்பு சரியில்லாம கிடக்காரு, ரிலிஜியஸா அவரை போய் பார்த்துட்டு என்ன தினம் எதுக்கு போற அப்பா விட்டுக்க, நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ரிலிஜியஸா போவேன். அந்த டிசிப்ளின் புரியுதுங்களா? தங்களுக்காக வச்சுக்கொண்ட ஒரு கொள்கை, அது பேர் தான் மதம். எங்க அப்பாவை போய் அவர் கை கால அமுத்தி விட்டுட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு தினமும் வருது என்னுடைய வழக்கம். கடந்த 10 வருஷங்களாக படுத்துக்கிட்டு இருக்காரு எங்க அப்பா. நான் மட்டும் போவேன், காத்தால 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் அப்பாவோட இருந்துட்டு அவரோட பேசிட்டு கீசிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் ரிலிஜியஸா பண்றேன், ஒரு டிசிப்ளினா பண்றேன், ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இந்த அரசியல் கட்சி வந்து எதையுமே சாராமல் மக்களுடைய நன்மையையே அது செய்து கொண்டிருக்கிறதுப்பா. அந்த தலைவரும் சரி, அந்த கட்சியில் இருப்பவர்களும் சரி, அந்த அரசியல் செய்கிறவர்களும் அனைத்து பேரும் சரி, அவங்களுக்கு வந்து மக்கள் வாழ்க்கை, மக்களுடைய மேன்மை, மக்களை பற்றிய கவலை, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், தலைவனும் அப்படி இருக்காரு, எல்லாரும் இருக்கார், அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய அரசியல், அந்த சித்தாந்தம், அந்த கொள்கை, அந்த மக்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற பற்று, கருணை, சேவை மனப்பான்மை, தியாகம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஒரு கட்சியை நான் ரிலிஜியஸா ஓட்டு போட்டுருவேன்பா. அவங்க கட்சி பேர் வந்தா டபக் 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 டபக்னு உழும்பா. இதெல்லாம் மதம், இதை தான் அவங்க குறிக்கிறாங்க. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலையும் நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிளியரா சொல்ற ஒரு செய்யுள்ள என்ன சொல்றாருன்னா, ஞான விஞ்ஞான யோகம் ஞான விஞ்ஞான யோகம் இந்த பாருங்க, ஸ்ரீமத் பகவத்கீதையில ஞான விஞ்ஞான யோகத்துல 15வது செய்யுள், 16வது செய்யுள், 17வது செய்யுள்ல மூணுத்துலயும் தொடர்ந்து அப்படி வருது அந்த வார்த்தை. அது என்னன்னு பார்த்துருவோம்.
பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டுல தான் அந்த வார்த்தை வருது. ஆனாலும் அதற்கு முன்னோடியாக இது வருது. என்ன சொல்றாருன்னா பதினஞ்சுல என்ன சொல்றாருன்னா, பாபச் செயலை செய்பவர்கள், மூடர்கள் அதாவது அறிவில்லாதவர்கள், மக்களுள் கடைத்தரமானவர், மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர், அசுர இயல்பை பற்றியவர்கள், இத்தகையவர்கள் என்னை போற்றுகின்றது இல்லை. அதாவது என்ன, பர்தே வந்து அவனுக்கே தெரியாம அவன் பாப செயலை தான் செஞ்சுட்டு இருக்கான், மூடர் அறிவில்லாதவர்கள் அப்படின்லாம் சொல்றாரு. இது கூட அவ்வளவு முக்கியம் இல்லை. அப்புறம் பதினாறு பார்ப்போம். பதினாறுல பாத்தீங்கன்னா, நான்கு விதமானவர்கள், சதுர்விதா பஜந்தே மாம் ஏ ஜனா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர் ஜனக ஆர்த்தோ ஜிக்யாசு ஆர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபக அப்படின்றார். அதாவது நான்கு பேர்களை குறிப்பிடுறாரு. பரதகுல பெருமகனாகிய அர்ஜுனா துன்புற்றவன், அதாவது துன்பங்கள்ல உழல்றவங்க. அப்புறம் வந்து ஞான வேட்கையுடையவன். இப்ப நீங்க எல்லாம் ஆன்ம ஞானம் சத்சங்கம் போயிட்டு இருக்கிறது ஓயாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஞான வேட்கையுடையவர்கள். ஞான வேட்கையுடையவர்கள்லாம் என்ன, அந்த ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற நம்மளுடைய சொரூபத்துல எப்படி கலப்பமா அப்படின்னு சதா இந்த விழிப்பு நிலையில சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்கதான் ஞான வேட்கையுடையவர்கள். அப்புறம் பொருள் இன்பம் தேடுபவன், பொருள்ல பொருள் புகழ் அதிகாரம் பதவி, மற்றவங்க மேல அதிகாரத்தை பாய்ச்சறது, அறிவை பாய்ச்சறது, நான் தான் படிச்சவன்றதை காமிச்சு, எல்லாம் இந்த மாதிரி பொருள் இன்பம், உறவு இன்பம், புகழ் இன்பம், எல்லா இன்பமும். அப்புறம் ஞானி, ஞானி ஆக நான்கு விதமான அறை செயலாளர்கள் என்னை போற்றுகின்றனர். போற்றுகின்றன, என்ன தாஜா பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாலு பேர். பொறுமா, இது வந்து கிராசா சொல்லிவிடுறார். ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர்ஷபக அப்படின்னு நாலு பேரை குறிப்பிடுறார். அப்புறம் அடுத்த பதினேழாவது செயல என்ன சொல்றாருன்னா, தேஷாம் ஞானி நித்திய யுக்த ஏக பக்திர் விசிஷியதே பிரியோகி ஞானினோ தியர்த்தமகம் ச ச மம பிரிய அப்படின்றார். அவர்களுள் இடையரா யோகம் பூண்டு மாறாத பக்தி பண்ணும் ஞானி மேலானவன். இடையரா யோகம் பூண்டு மாறாத பக்தி, மாறாத பக்தினா என்ன, ஆன்ம பொருளை ஆன்ம பொருள்ல இருந்து கீழே இறங்க மாட்டாருங்க. ஆழ்ந்த உறக்க நிலை சும்மா இருக்கிற நிலை, சும்மா இருக்கிறதுனுடைய சொரூபம் வந்து ஞானி. உள்ள சும்மா இருக்காரு, வெளியில ராஜாவா கூட இருக்காரு. பகவான் கிருஷ்ணர் உள்ள சும்மா இருந்தார், மற்றபடி ஆரம்பம் நடு முடிவு எல்லாம் அந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணர் தான் மெயின். அதே போல ராமர் உள்ள சும்மா இருந்தார், ஆன்ம சுரூபமாகவே ஆன்மாவாகவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த பொருளாகவே இருந்தார், உள்கடந்தவராகவே இருந்தார். ஆனா அந்த இது பூரா அந்த ஜென்மம் பூரா பார்த்தீங்கன்னா ராமராஜ்யம் தான். ஆரம்பம் நடு முடிவு எல்லாத்துலேயும் ஏக்கமாக கர்மங்கள்ல எல்லாத்துலேயும் பண்ணார் இவர், சரிங்களா. ஸோ இவர்களில் இந்த ஞானி சதா இப்படி தான் இருக்கான். ஸோ இந்த நாலு பேரில் ஞானி, ஞானின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவரே ஞானம் தானே, கற்றாரே கற்றாரே காமுருவர். அதே போல ஞானிக்கு ஞானின்னா ரொம்ப பிடிக்கும். ஞானமாக யாராவது இருந்தாங்கன்னா அவ்வளோ போதையாக இருக்கும், அவங்கள பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் அதுதான். ஏனென்றால் பக்தி பண்ணும் ஞானி மேலானவன், ஏனென்றால் நான் ஞானிக்கு மிக பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியமானவன் அப்படின்றார். அப்போ அடுத்த வார்த்தை சொல்றார், உதாராக சர்வ ஏவைத்தே ஞானித்து ஆத்மா ஏவ மே மதம், ஞானித்து ஆத்மா ஏவ மே மதம். மே மதம்னா என்னுடைய கருத்து, என்ன கருத்துன்றத சொல்றார். அந்த கருத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னுடைய கொள்கை, ஞானிய பத்தி என்னுடைய கொள்கை, ஞானத்தை பத்தி என்னுடைய கொள்கை அப்படின்றத வந்து இந்த செய்யுள் வந்து பதினெட்டாவது செய்யுள் அதில் சொல்றார். இவர்கள் எல்லோரும் நால்வரும் நல்லவர்களே, என்ன நால்வரும் இவரை போற்றி புகழ்கின்றார்கள் தேடுகின்றார்கள் நல்லவர்களே, ஆயினும் ஞானி என் ஆத்மஸ்வரூபமே என்பது என் கருத்து. என் ஆத்மஸ்வரூபம்னு தனியா ஒரு ஆத்மஸ்வரூபம் இல்லை. கிருஷ்ணர் தூங்கும் போதும் அவர் ஆன்மஸ்வரூபமா இருந்தார், அதை விழிப்பு நிலையிலையும் அவர் ஆன்மஸ்வரூபமா இருந்தார். யாரு, கிருஷ்ணர் உணர்ந்தவராக இருந்தார், ஞானியாக இருந்தார், ஞானம் அடைந்திருந்தார். அதே போல அவருக்கு ஞானியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவனும் அதே மாதிரிதான் இருக்கான். அவனுக்கு 24 மணி நேரத்துல மூன்று நிலைகளே வருவதில்லை, சதா வந்து ஆன்ம பொருளாகவே அவன் இருக்கின்றான், ஞானமாகவே இருக்கின்றான், உள்கடந்த நிலையாகவே இருக்கின்றான், கடவுளாகவே இருக்கின்றான், இறைவனாகவே இருக்கின்றான், ஆண்டவனாகவே இருக்கின்றான். இதுவே என்னுடைய மதம், என்னுடைய கருத்து. இவர்கள் எல்லோரும் நல்லார்களே, ஆயினும் ஞானி என் ஆத்மஸ்வரூபம்தே என் கருத்து. இப்ப சொன்னீங்களா, நிறைய சொன்னேன் எக்ஸாம்பிள். எங்க அப்பாவுக்கு போய் 10 வருஷமா
காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இருந்துட்டு வருது, எனக்கு ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் மதம். சரிங்களா? எனக்கு இன்னைக்கு கடைக்கு போனேன்னா 3000 ரூபாய் ப்ராஃபிட் வரணும், அது ஒரு மதம். அந்த காலத்தில் ஏகப்பட்ட சிவனடியார்கள் இருந்திருக்காங்கல்ல. இன்னைக்கு திருக்குறிப்பு தொண்டர்ன்ற வண்ணானுக்கு ஒரு சிவனடியார் துணியை துவைச்ச பிறகுதான் ஊர் மக்களுடைய துணியை துவைப்பேன் அப்படின்னு அவர் வச்சுட்டு ஒரு டிசிப்ளின் வந்து அவருடைய மதம். சிவனடியார் ஒருவருக்கு உணவு போட்ட பிறகுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாரும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்றதெல்லாம் மதம். இப்படி பார்த்தீங்கன்னா மதம் மதம்ன்றதெல்லாம் ரொம்ப மேன்மையான விஷயங்களுக்கு தன்னை தியாகம் செய்து தன்னுடைய பணம் நேரம் சக்தி மூன்றையும் காலம் விரயம் செய்து தியாகம் செய்து மற்றவர்களுக்கும் செய்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதில் ஞானின்றவன் உச்சக்கட்டமாக இருக்கிற ஞான பொருளாகவே இருந்து கொண்டு இந்த உலகத்திற்கு க்ஷேமம் செய்து கொண்டிருக்கின்றான், நல்லது செய்து கொண்டிருக்கின்றான். மதம் என்றால் ஒரு கருத்து, அந்த கருத்தை அனுசரித்து ரொம்ப டிசிப்ளின்னா அது மேலான கருத்து, அந்த கருத்தை அனுசரித்து நாம் டிசிப்ளினுக்கு ஆட்படுவது, நித்திய பணிவிடைகளுக்கோ சேவைகளுக்கோ நல்ல செயல்களுக்கோ ஆட்படுவது, அதுதான் வந்து மதம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம். இத்துடன் இதை முடித்துக் கொள்கின்றேன்.